अस्पष्टं दृष्टमात्रे पुनः उरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्वं வேதம் தேடுற அந்த பிரம்மதத்துவம் 1700 சச்ச உபனிஷத்துகளாலையும் அறிய முடியாத அந்த பிரம்மதத்துவம் குருவாயூர்ல வந்து 1.5 முழத்திலே சிகப்பு கோமணம் கட்டின்னு வந்து நிற்கிறது. உருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத்து. இனிமே நம்ம என்ன பண்ணணும்னா குருவாயூருக்கு போகணும் அப்படிங்கிறது ஒண்டிதான். கிருஷ்ணனை போய் பார்க்கணும். குருவாயூர் தான் இல்லை, எங்கெல்லாம் கிருஷ்ணன் இருக்காளோ, படமாயும் பிம்பமாயும் அர்ச்சாமூர்த்தியாயும் எங்கெல்லாம் இருக்காளோ போய் பார்க்க வேண்டியது தானே நமக்கு. இனிமே வேதாத்தியனம் பண்ணிதான் வெண்ணெய் பாலக்காய்ச்சி தைர உரகூத்தி கடைஞ்சா கிடைக்கக்கூடியது வெண்ணெய், கடைஞ்சாதான் கிடைக்கும் வெண்ணெய். ஆனால் வெண்ணெயே கையில் கிடைக்கிறதே, இனிமேல் பால் வாங்கணுமோ காய்ச்சணுமோ உரகூத்தணுமோ கடையணுமோ? வெண்ணெயே கையில் கிடைக்கிறதே, ஆனால் பால் இல்லாத வெண்ணெய் இல்லை. அதுபோல தான் வேதம் ரொம்ப அவசியம். ஆனால் வேதம் படித்து தான் பால் வாங்கினாதான் வெண்ணெய்னு இல்லையே. இப்போ வெண்ணெய் தான் தனியாக கிடைக்கிறது, பலவிதமாக கிடைக்கிறது வெண்ணெய். இனிமேல் பால் வாங்கி தான் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பால் இல்லாத வெண்ணெய் இல்லைங்கிறத மாத்திரம் மறக்கக்கூடாது. இவ்வளவு நேரம் வேதத்தை சொல்லிட்டு வந்தது எதற்குன்னா நாமும் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு பிரமாணம் வேதம், வேதத்தில் இருக்கணுமே. நம்மளுடைய க்ஷேமம் முழுக்க சொன்னது வேதம், நமக்கு க்ஷேமம் வேதத்தில் தான் இருக்குது. அப்போது நாமத்தை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்கான்னால் உறக்க சொல்லியிருக்கு, லட்சம் இடத்துல சொல்லியிருக்கு. பிரதப்தே அப்யசிபி விஷ்டநாமாரியசகம் சாமி வயுனானி வித்வானி தந்த்வா கிருணாமி தவ சமதவீயான் க்ஷயம் தமஸ்ய ரஜசப்பராகே கிமித்தே விஷ்ணோ. கர்மகாண்டங்கள்லாம் சொல்லிட்டு வந்து வேதம் ஸ்ருதி சொல்கிறது கர்மாலே நான் எத்தனையோ ஒரு செயல்னு சொன்னால் தவறுதல் உண்டு, நான் எத்தனையோ அதில் வந்து அபராதம் பண்ணியிருப்பேன், எத்தனையோ வந்து பிராயஷ்சித்தம் பண்ணியும் அது பலன் இல்லாத போகலாம், ஆனால் அத்தனையும் நிவர்த்திக்காக நான் உன் நாமத்தை அலறேன். ஹே விஷ்ணு, ஹே நாராயணா, ஹே சிபிவிஷ்டா, தே நாம அத்ய பிரசகம் சாமி, உன் நாமத்தை நான் அலறேன். அதனால எனக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி ஆகட்டும். அதுதான் சந்தியாவந்தனத்திலையும் மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஜனார்தன விஜப்தம் து மயாதேவா பரிபூர்ணம் ததஸ்துதே. மந்திரத்தில் ஏதாவது குறை இருந்தாலும், நான் செஞ்சதில் ஏதாவது குறை இருந்தாலும், இது சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பித்து எந்த காரியத்துக்கும், எனக்கு பக்தியில் ஏதாவது குறை இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி பண்ணணும். கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சந்தியாவந்தனத்திலேருந்து தானே நாம சங்கீர்த்தனம் தொடங்குறது. சந்தியாவந்தனத்திலேருந்தே என்ன தொடங்கிறது கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம்? ஏதோ ராதா கல்யாணத்தில் தான் மூணு நாள் நாம சங்கீர்த்தனம் நினைக்க வேண்டாம். சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தாலே நாம சங்கீர்த்தனம் இருக்கு. அச்சுதாயன் மகான்னு ஆரம்பிச்சா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தான்னு எத்தனை தர ஆச்சமனம், எத்தனை தர தர்ப்பணம்னு சொல்லி கேசவன் தர்ப்பயாமி நாராயணம் தர்ப்பயாமின்னு திரும்பவும் அதுலேயும் நாம சங்கீர்த்தனம். தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டா, திரும்ப திரும்ப அந்த பகவானை பற்றி தானே சொல்கிறது. சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா அப்படின்னு கிருஷ்ணநாமத்தில் தானே போய் முடியறது சந்தியாவந்தனம். கடைசியிலையும் அலருன்னு விட்டால் கர்மகாண்டத்திலேயே பஜனை இல்லை சந்தியாவந்தனம், ஆனால் கர்மகாண்டத்திலேயே பஜனையினால தான் இந்த கர்மா பூர்த்தி ஆகணும் அப்படின்னு விட்டா. நாமசங்கீர்த்தனத்தினால தான் எது பண்ணினாலும் அது பூர்த்தி ஆகணுமா? மந்திரதந்திரதிரம் தேசகாலார்க வஸ்துதா சர்வங்கரோதி நிச்சித்ரம் நாமசங்கீர்த்தனம் தவ. நான் இல்லைன்னா வியாசர் ஆச்சாரியால் சொல்லுவாளா? வேத வியாசர் சொல்லுவாரா? நாமசங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாசனம். வியாசர் சொல்றால் நாமசங்கீர்த்தனத்துக்கு மேலே மகாபிராயசித்தம் ஒன்றும் இல்லைங்கிறார். ஆச்சாரியால் வந்து பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு அலர்றார். வேத பாஷ்யம் பண்ணினவாள், உபனிஷத்து தசோபனிஷத் பாஷ்யம் பண்ணியிருக்காள் ஆச்சாரியா.